வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 9 தொகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள், இதில் எடுத்துக்காட்டு 9-11 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மதிப்பிடுக, இன்டகரல் 0 to π/2 cos θ/1 sin θ (2 + sin θ) (dθ) இவருடைய தொகையீட்டு மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்துருந்ததை நம்ம ஐன்னு எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து ஒரு சின்ன பிரதிடல் முறை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 1 + sin θ நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். டீன்னு எடுத்தாலும் சரி, யூன்னு எடுத்தாலும் சரி, எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம் பிரதிடல் முறையில். சரியா, t = 1 + sin θ எங்க நம்மளாக தான் எடுக்கிறோம். இப்போது இதை வகையிட போகிறோம். எதை பொறுத்து? தீட்டாவை பொறுத்து வகையிட. அப்போது தீட்டாவை பொறுத்து வகையிடுறோம். 1 θ பொறுத்து வகையிட்டால் மாறி 0 ஆயிரும், ப்ளஸ் sin θ பொறுத்து வகையிட்டோம்னா cos θ. சரியா, இந்த இடத்துல TT = இந்த டிடி தான் வேணும். இப்போ பாருங்கள், 0 cos θ கூட்டினா cos θ, இந்த TT அங்கே வகுத்தில் இருக்க அங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும் (dθ). இது அப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த எல்லை மதிப்புகளை நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். என்னென்னா, இங்கே இருக்க எல்லாமே இது தீட்டாவோட மதிப்பு. நம்ம எதுக்கு மாற்றணும்? டீக்கு மாற்றணும். இந்த மாதிரி இங்கே டேபிள் போட்டு மாற்றிக்கிட்டாலும் சரிதான். தீட்டாவோட மதிப்பு என்ன பாருங்கள், 0 π/2 இருக்குது. இது எதுக்கு மாற்ற போகிறோம்? நம்ம டீக்கு மாற்ற போகிறோம். மாற்றலாமா? பாருங்கள், தீட்டாவோட மதிப்பு 0. அப்போ இந்த இடத்துல தீட்டாவுக்கு பதிலாக 0. sin 0 மதிப்பு 0. இந்த இடத்துல தீட்டா பிரதிட்டா sin 0 மதிப்பு 0. 0 1 கூட 1 தான். அப்போ டீயோட மதிப்பு 1. சரியா, அதுக்கடுத்தது என்ன பிரதிட போகிறோம்? π/2 பிரதிடுவோம். இந்த இடத்துல π/2, தீட்டாவுக்கு பதிலாக π/2. அப்போ sin π/2, sin π/2 90°. sin 90° மதிப்பு 1. அப்போ 1 + 1 = 2. சரியா, பாருங்கள், நமக்கு இந்த மதிப்புகளையும் நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இதை எடுத்து எழுதிக்கலாமா? I = integral, இது வந்து தீட்டாவோட எல்லை மதிப்பு. நம்ம தீட்டா அங்கே டீக்கு மாற்றிடும். அப்போ டீயோட மதிப்பு என்ன? 1 - 2. 1 - 2. இங்கே பாருங்கள், cos θ (dθ) இங்கே இருக்கு பாருங்க, cos θ (dθ). அதுக்கு என்ன மாற்றலாம்? நம்ம டிடின்னு மாற்றலாம். (1 + sin θ). 1 + sin θ மதிப்பு நம்ம டீன்னு மாற்றிருக்கோம். (2 + sin θ). இப்போ பாருங்கள், இதில் இருந்து நம்ம sin θ மதிப்பு கண்டுபிடிச்சிருவோம். அப்போ பாருங்கள், (t) + 1 இடது பக்கம் வந்தால் -1 = sin θ. சைன் இது வந்து டைரெக்டாக இருந்துச்சு, 1 + sin θ. அப்போ 1 + sin θ நம்ம டீன்னு மாற்றிடும். ஆனால் அங்கே என்ன இருக்கு, 2 + sin θ இருக்குது. அப்போ sin θ மதிப்பை கண்டுபிடிச்சி இங்கே பிரதிட்டா போதும். டி அப்படியே வச்சுக்கிட்டோம். +1 இடது வந்தால் -1 = sin θ. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த 2 அப்படியே வந்துடும். ப்ளஸ் sin θ பதிலாக என்ன எழுத போகிறோம் பாருங்கள், t - 1. சரியா, இப்போ பாருங்கள், (equal to integral 1 - 2 dt/ இந்த இடத்துல இந்த டி அப்படியே வந்துடும். இந்த டியை முதல்ல எழுதிக்கலாமா? (t) - 1 என்ன வரும்? 1. என்ன? 1 + 1. சரியா, இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னால் எதுவுமே இல்லை. என்ன இருக்க அர்த்தம்? 1 இருக்குதுன்னு அர்த்தம். இந்த டிக்கு முன்னால் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்க அர்த்தம். இந்த இடத்துல (t + 1) இருக்குது. அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு டீயை கூட்டி ஒரு டீயை மைனஸ் பண்ண போகிறோம். 1 - 2 என்ன செய்ய போகிறோம்? ஒரு டீயை கூட்ட போகிறோம். (t + 1 - t) (dθ) சொன்னது புரிஞ்சுதா? பாருங்கள், 1 இருக்குது. இந்த 1 அப்படியே எழுதிட்டோம். ஒரு டீயை கூட்டிட்டு ஒரு டீயை கழிச்சிட்டோம். ஏன்னா அங்கே (t + 1) இருக்குது. அதனால் பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. (t) - (t + 1). சரியா, இப்போ இதை நம்ம 2 பிரிக்க போகிறோம். பாருங்கள், இந்த (t + 1) ஒரு செட்டாகவும் -t ஒரு செட்டாகவும் நம்ம பிரிக்க போகிறோம். பிரிக்கலாமா? (integral 1 - 2) பாருங்கள், முதல் இது என்ன? (t + 1) / (t) - (t + 1) (dθ). இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது. மைனஸ் பாருங்கள், முதல் உறுப்பு பை பகுதி, ரெண்டாவது உறுப்பு பை பகுதி. ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குது? (integral 1 - 2) மைனஸை வெளியே வச்சிட்டோமா? அப்போ டி மட்டும். (t) / (t + 1) (dθ). சரியா, இப்போ பாருங்கள், நமக்கு ஈஸியாக கணக்கு முடிஞ்சிடும். இந்த (t + 1) இந்த (t + 1) கேன்சல், இந்த டீயும் கேன்சல். (equal to integral 1 - 2) என்ன இருக்குது? (t) / (t). சரியா, -1 - 2 இந்த இடத்துல (t) / (t + 1).
இப்போது இதை நம்ம தொகையிட போகிறோம். தொகையிடுறோம் அப்படின்னா பகுதியை வகையிடும்போது தொகுதி வருதான்னு பார்த்தோம், பார்க்கணும், செக் பண்ணணும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம லாக்னு போட்டு முடிச்சுக்கலாம் கணக்கை. அது வந்து எதுக்கு சமமாக இருக்கும்? இதோடைய தொகையீட்டுக்கு சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இதுக்கு முன்னால் எதுமேலாம் ஒன்று இருக்கிற அர்த்தம் இல்லையா, இதுக்கு முன்னால் எல்லாமே ஒன்று இருக்கிற அர்த்தம். டிஐ டிஐ பொறுத்தே வகைத்தான் ஒன்று. அப்போ பகுதியை வகையிடும்போது தொகுதி வருது. அப்போ லாக் ஆஃப் லாக்னு போட்டு எதை எழுதினா போதும்? பகுதியில் இருக்கிறது எழுதுனா போதும். இதான் என்னது? ரெண்டு தொகையீட்டு மதிப்பு. எதுலேருந்து எது வரைக்கும்? ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் மைனஸ். அதே மாதிரி பாருங்கள், டிஐ டிஐ பொறுத்தே வகைத்தா ஒன்று, மாறிலியை வகைத்தா ஜீரோ. அப்போ ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று வந்துருச்சா? எங்கே வந்துருச்சு? தொகுதியில் இருக்கிறது வந்துருச்சு. பகுதியை வகையிடும்போது தொகுதி வந்துச்சுன்னா இதனுடைய தொகையீட்டு மதிப்பு லாக் போட்டு இந்த பகுதியில் இருக்கிறத அப்படியே எழுதணும். சரியா? இதோடைய மதிப்பு என்ன? ஒன்றுலேருந்து ரெண்டு. சரியா? ஈக்குவல் டு லாக் ஆஃப் மதிப்பில் பிரதிபலம், முதல்ல அப்பர் லிமிட்ஸ் என்ன வரும்? டிக்கு பதிலாக இரண்டு, லாக் இரண்டு மைனஸ் லோயர் லிமிட், டிக்கு பதிலாக ஒன்று. அப்போ லாக் ஒன்று மைனஸ் ஆஃப், இப்போ அதே தாங்க பாருங்கள், லாக் ஆஃப் முதல்ல அப்பர் லிமிட்ஸ், டிக்கு பதிலாக ரெண்டு, ரெண்டே ஒன்றை கொண்டா மூணு, மைனஸ் லோயர் லிமிட்ஸ் லாக் ஆஃப் என்ன வரும் பாருங்கள்? இந்த இடத்துல ஒன்று பிரதிட்டோம்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு, லாக் இரண்டு. சரியா? ஈக்குவல் டு லாக் இரண்டு மைனஸ் லாக் ஒன்னோட மதிப்பு ஜீரோ மைனஸ் இந்த இடத்துல பாருங்கள் லாக் மூணு லாக் ரெண்டு எப்படி இருக்குது? மைனஸில் இருக்குது. மைனஸில் இருந்தால் நம்ம வகுத்தில் எழுதலாம். இது இந்த மைனஸ் லாக் ஆஃப், இந்த லாக் மைனஸ் இருக்குது, அப்போ வகுத்தில் எழுதலாம். வகுத்தில் எழுதுனா மூணு பை இரண்டு. சரியா? இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் ஜீரோக்கு எந்த மதிப்பு இல்லை. இப்போ பாருங்கள், இதுவும் இதுவும் எப்படி இருக்குது பாருங்கள், மைனஸில் இருக்கா இல்லை? நோ ஸ்டெப் எழுதிக்கங்க, லாக் இரண்டு மைனஸ் லாக் ஆஃப் மூணு பை இரண்டு எப்படி இருக்குது பாருங்கள், மைனஸ் இருக்கா? அப்போ வகுத்தில் எழுதலாம், லாக் ஆஃப் ரெண்டு பை மூணு பை இரண்டு, ரெண்டு பை மூணு பை இரண்டு ஈக்குவல் டு லாக் ஆஃப் ரெண்டு பெருக்கல், இந்த வகுத்தல் பெருக்கலாம் மாதிரி தலைகளை மாறும், அப்போ ரெண்டு பை மூணு ஈக்குவல் டு லாக் ஆஃப் ரெண்டு ரெண்டாக நாலு இல்லையா, ரெண்டு ரெண்டாக நாலு பை மூணு. இதுதான் நமக்கு தேவையான தொகையீட்டு மதிப்பு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.